ஆர்டிஸ்ட் ரம்யா சதாசிவம் ஆர்ட் கோர்ஸஸ் போர்ட்ரேட் ட்ராயிங் பெயிண்டிங் ஃபுல் ஃபிகர் ஆன்லைன் கோர்ஸஸ்லாம் இருக்கு கோர்ஸ் டீடெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கில் இருக்குது இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி செக் பண்ணி அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணிங்க ஒரே ஒரு ஸ்கூலை மட்டுமே காமிச்சு அந்த ஸ்கூல்லேருந்து உங்களுக்கு நான் சீட்டு வாங்கி தர்றேன் அப்படிங்கிற பேரில் ஒருத்தர் மூலமாக மட்டுமே கிட்டத்தட்ட இருபது லட்சம் ரூபாய் அதாவது அவர் அவர் ஒரு அஞ்சாறு பேரை கனெக்ட் பண்ணி உண்டு அப்போ எம்எல்ஏ மாரின்னு வச்சுங்களேன் அப்படியே ஒரு ஒருத்தர் மூலமா மட்டுமே அப்போ இருபது லட்சம் ரூபாய் ஆட்டையை போட்டு ஊழல் பண்ணி திருட்டுத்தனம் பண்ணி மொல்லமாரித்தனம் பண்ணி முடிச்சவிக்கித்தனம் பண்ணி ஃபோர் தனம் பண்ணி கிட்டத்தட்ட இருபது லட்சம் ரூபாய் ஆட்டையை போட்டிருக்காங்க சீட்டு கொடுத்தவங்க சீட்டு வரலையாம்மா திரும்ப நோட்டையாவது கொடுமா அப்படின்னு திரும்பி கேட்டவங்க ஓ என்கிட்டயே நீ கொடுத்த காசை கேட்பேன் நான் யாரும் தெரியும்ல எனக்கு பின்னாடி எந்த பாஜக கட்சி இருக்குன்னு தெரியும்ல நான் எந்த சூப்பர் ஸ்டாரோடைய பின்னாடி பின்புல வர தெரியும்ல அப்படின்னு தன்னுடைய ரவுடி கும்பல்களுடைய கூட்டங்களை காமிச்சு நேரடியாக கொலை மிரட்டல் கொடுத்துருக்காங்க அடித்து துன்புறுத்தி அசிங்கமாக பேசி கொலை மிரட்டல் உன்னையெல்லாம் கண்டதொன்னா விட்டு வீசி வண்டாங்கிற அளவுக்கு நேரடியான கொலை மிரட்டல் கொடுத்துருக்காங்க சொர்ணாக்காவா ஆமாம் இந்த மாதிரி வேலைகள் பண்ணுறவங்கெல்லாம் சொர்ணாக்காவாக இருப்பாங்க அப்படி இல்லைன்னா முனியம்மாக்காவா இருப்பாங்க அவங்க வந்து ஒரு மீனவ குப்பத்துலேருந்து வரவங்களா இருப்பாங்க அல்லது ஒரு பட்டியலின சமூக மக்கள் வாழ்கிற ஏரியாவில் வந்து வரவங்களா இருப்பாங்க அப்படி தானே இப்படியே காமிச்சு காமிச்சு இத்தனை வருஷமாக ஊரை ஏமாற்றி வச்சுருக்கீங்க நீங்கள்லாம் ஏன் இந்த மாதிரி வேலைகள் பண்ணுறவங்கலாம் ஒரு மதுவுந்தியாக்கா அந்த வேலைகள் பண்ண மாட்டாங்களா வைஜ்ய மகிழ்ச்சிய பொண்ணு இந்த வேலைகள்லாம் பண்ண மாட்டாங்களா சூப்பர் ஸ்டாருடைய சொந்தகார பொண்ணாக இருக்கக்கூடிய மதுவந்தி இந்த வேலையெல்லாம் பண்ண மாட்டாங்களா அக்ரகாரத்தில் இருக்கக்கூடிய மதுவந்தி இந்த வேலையை பண்ண மாட்டாங்களா இப்போ பாருங்க இப்போ அண்ணன் பார்த்துட்டார்ல உடனடியாக நம்ம சங்கரனை உடனடியாக ஸ்கிரிப்டை எழுதிருவாப்பில் அக்ரகாரத்துலேருந்து இந்த மாதிரி ஒருத்தவங்க வந்து ஒரு ஃபோர் ஜி வேலையே பண்ணியிருக்காங்க பண்ணியிருக்கா அவால் பண்ணியிருக்கா அப்படின்னு உடனடியாக ஸ்கிரிப்டை எழுதி இந்த ஊழலுக்கு லஞ்சத்துக்கு எதிராக அதுவும் கல்வி நிறுவனங்களில் இந்த மாதிரி திருட்டு தன நடக்குது முள்ள மாதிரி தானே முடிச்ச வைக்கணும் திருட்டு தானே ஃபோர் டுவெண்ட்டி தானே நடக்குது அண்ணன் பொறுத்துட்டு இருப்பார் சங்கரண்ண இன்னும் ஸ்கிரிப்ட் எழுதிட்டு வந்துருப்பாரு பாருங்க அக்கா மதுவந்தி அக்கா அவங்க தான் இந்த சிறப்பான வேலையை செய்து அவர்கள் மீது வழக்கு பதியப்பட்டிருக்கிறது அக்கா அவங்களுடைய ஆடியோவை முதல்ல நீங்கள் கேட்டுருங்க நான் த்ரீ ஹண்ட்ரட் பர்சன்ட் முடிச்சு கொடுக்குறேன் எனக்கு உங்களோட என்றைக்குமே பந்தம் மாறாது இதனால் நம்மளுக்குள்ள எந்த பிரச்சனையும் வராது இது ரொம்ப கிளீன் ப்ரொஃபஷ்னல் டீல் தான் முடிச்சு கொடுத்துருவேன் முடிக்க முடியலைன்னா பைசாவை திருப்பி கொடுத்துருவேன் வெரி சிம்பிள் நோ ப்ராப்ளம் இதை கிளீனாக சொல்லிட சொல்லு சொல்லி நீயே இதை முடித்து கொழந்தை என்கிட்ட கொடு நான் அவளை மீட் பண்ணணுனாலும் மீட் பண்ணிடுறேன் நோ ப்ராப்ளம் கிருஷ்ணா இப்போ நான் உனக்கு அனுப்புகிறேன் இந்த ஆடியோ நோட்டை நீ அப்படியே அண்ணாக்கு ஃபார்வர்ட் பண்ணேன் ஏன்னா நான் அண்ணாவை வாட்ஸ்அப்லேயும் ட்ரை பண்ணேன் ரெகுலர்லையும் ட்ரை பண்ணேன் எடுக்கலை இது த்ரீ ஹண்ட்ரட் நான் பண்ணி கொடுத்துட்றேன் அவளுக்கு ப்ரூஃப் வேணும்னா என் கைப்பட நான் வந்து எழுதி தரேன் இது உங்களுக்கு நான் முடிச்சு கொடுக்குறேன் ஆனால் அதை அவ கையில் மட்டும் வச்சுக்கணும் அவள் போய் ஊரெல்லாம் அதை காட்டக்கூடாது யூஸ்வலாக நான் அதை பண்ண மாட்டேன் பட் அண்ணாக்காக பண்ணணும்னா நான் பண்ணுறேன் எனக்கு அதை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை நடக்கலைன்னா ஐ வில் ரீஃபண்ட் இட் நோ இஷ்யூஸ் ஆனால் இது நடந்துரும் முந்நூறு சதவீதம் நடந்துருங்கிற அஷ்யூரன்ஸ் இருக்கிறதுனால தான் நான் சொல்கிறதே ஸோ நீ அண்ணாவை அவாக்கிட்டே ஸ்ட்ராங்காக இதை சொன்னான்னா டெஃபனெட்டாக அவளும் நம்புவா நானும் பண்ணி கொடுத்துட்றேன் ஒன்றும் பிரச்சனை இந்த ஏமாத்துறது அப்படிங்கிறது அக்காவுக்கு ஒன்றும் புதுசு கிடையாது அக்காவுக்கு மட்டும் இல்லை இந்த கும்பலைக்கே ஒன்றும் புதுசு கிடையாது வச்சுங்களேன் அக்கா மாதிரி கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஐ யூ சார் சார் ஐ யூ சார் அப்படின்னு கெஞ்ச நேரில் நம்ம பார்த்தோம் இல்லைன்னா கேக் பேங்க்கில் கடை வாங்கியிருக்கு அக்கா வீடு கட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கடை வாங்கிட்டு திரும்ப கேட்பாங்களா கடன் கொடுத்தாங்க கேட்க மாட்டாங்களா வட்டி வர கட்டாமல் அப்படியே போய் கடந்து போயிருக்கு அசல் நிற்கிது வட்டி வரல என்னமான்னு கேட்க போய் தான் பிரச்சனை ஆகி போயிருக்கா அக்கா என்ன நினச்சிட்டுனாக்கா ஐயா எடப்பாடி திரும்ப வர போகிறாப்ல வந்தாருனாக்கா நம்ம இதுக்கு இந்த கடனை கட்டணும் அப்போ வாங்கிடுவோம் வாங்கிட்டு நம்ம ஜிகிட்ட ஃபோன் பண்ணி அஜி நம்ம கடன் வாங்கியிருக்கேன் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அண்ணாமலை ஜிக்கோ அல்லது எடப்பாடி ஜிக்கோ ஃபோன் பண்ணி பேசணும்னாங்க டோட்டலாக முடிஞ்சிருச்சு நம்ம சொன்னால் அவனா கேட்காமல் போகிறா நம்மள மீதே நடக்க போறா பாருங்க மல்லையாவே வந்து ஆயிரம் கோடி ஆயிரம் கணக்கில் கோடி வாங்கிட்டு ஜாலியாக போய் பண்ணிகிட்டு இருக்காருங்க மல்லையா யார் சேம் குரூப்பு தான் அவரும் ஒரு பார்ப்பனர் சமூகத்தை சேர்ந்தவர் நமக்கு என்ன ஒட்டு மொத்தம் நம்ம லாபி தான் கரெக்ட் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா ஈஸியாக அங்கேன்ட்டு வாங்கிருச்சு ஆனால் கவர்மெண்ட்டுகள் மாற காட்சிகள் மாறுனுச்சு அதனால அக்கா ஐ பெக்யூ சார் ஐ பெக்யூ சார் அப்படின்னு கெஞ்சின வீடியோக்கள் பார்த்தோம் அதே மாதிரி தான் இப்போ இந்த கல்வி நிறுவனங்களை வைத்து அதாவது பி ஒன்றும் இல்லைங்க எதுக்கு கல்வி நிறுவனங்கள் அதுனா பிஎஸ்பிபி அப்படிங்கிற ஒரு ஸ்கூலு அந்த ஸ்கூலை பற்றி உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் முன்னாடி இந்த வேலூர் மாவட்டம் அப்படிங்கிற ஒரு படம் எடுத்தார் இயக்குனர் அதுக்கு முன்னாடி வந்து மாசிலாமணிங்கிற படம் எடுத்தார் அவர் அவருடைய குழந்தை அதே ஸ்கூல்ல படிக்கும் பொழுது நீச்சல் குளத்தில் மூழ்கி இறந்து போச்சு ஏடிஎம்கே பீரியட் அப்போ அதே பிஎஸ்பி பி ஸ்கூலில் நடந்த விஷயம் இது அப்போ நடக்கும் பொழுது பெருசாக இந்த நடவடிக்கை எடுக்கவே இல்லை ஏன் அப்படின்னாக்கா அந்த நூல் நூல் கண்டுகள் லாபிகள் இது அந்த நூல் கண்டுகள் அங்கே இருந்ததுனால அப்போ நடவடிக்கைகள் சரியாக எடுக்கப்படல ஒரு ஒரு குழந்தையினுடைய உசுறு பேருக்கு அந்த நீச்சல் குளத்தில் மூழ்கி அப்படிங்கிறப்ப நடவடிக்கைகள் எவ்வளோ பெருசாக இருக்கணும் யாரெல்லாம் கைது பண்ணியிருக்கணும் ஒரு குழந்தையோட உசுறு இல்லையா ஆனால் இந்த நடவடிக்கை எடுக்கப்படலை அன்னைக்கு ஏன்னாக்கா நூல்கண்டுகள் அவா அவா அதுக்குள்ளே அவள் அப்படியே சைலண்ட்டாக போயிருப்பாள் அதே பிஎஸ்பி புள்ள திரும்ப அந்த ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறப்ப அவள் குரூப்பை சேர்ந்த ஒரு வாத்தியார் ஒருத்தர் ஆஃப் நிவிடாக வந்து இவங்களுக்கு இதே வேலைங்க இந்த ஆன்மீகம் பக்தி கடவுள்னு எல்லாம் பேசிக்கிட்டு அதை வியாபார பொருளாக்க முயற்சி பண்ணுறோன்னா அவங்க பூரா பார்த்தீங்கன்னா காஜி பிடிச்சவங்களா இருக்கேன் காஜி இந்து மகளிர் கட்சியில் உள்ள அட்மின் ஒருத்தன் இருப்பான் இந்த சத்யநாராயணன் அவன் எவ்வளோ காஜி பிடிச்ச பையனும் வீடியோவை போட்டிருக்கான் அப்புறம் அந்த நித்தியானந்த அந்த நம்ம அண்ணன் ரங்கராஜன்லாம் பயங்கரமாக முட்டு கொடுத்துலாம் வீடியோ போட்டிருக்காப்பில வித்தியானந்த அவ்வளோ பெரிய காஜி பிடிச்சவனு நமக்கே தெரியும் அப்புறம் மனமொழிங்க மகாதேம் இருக்காப்புல வரும் வரும் அவரை பத்தின விஷயங்கள்லாம் அவங்க லேட்டாக வரும்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸில் இவா இவ்வாறு குரூப் உக்காந்துட்டா நியூடாக அந்த குழந்தைகள் மத்தியில் கிளாஸ் எடுத்ததெல்லாம் பார்த்தா அது பெரிய சர்ச்சையாச்சு அதுக்கப்புறம் அந்த ஸ்கூல் மேலே நடவடிக்கை எடுத்தாங்க ஏன்னா கண்டுகள் ஆட்சி இல்லை அப்படிங்கிறதுனால காட்சிகள் கவர்மெண்ட் மாதிரி காட்சிகள் மாதிரி அந்த பிஎஸ்பி ஸ்கூல் மேலே ஆக்ஷன் எடுத்தாங்க அந்த பிஎஸ்பிபி ஸ்கூலில் எனக்கு பிஎஸ்பி ஸ்கூல்னா ஐயோ அவ்வளோ பெரிய ஸ்கூலும் தெரியுமா அவ்வளோ பெரிய ஸ்கூல் தெரியுமா அந்த ஸ்கூலில் படிச்சாலே வந்து பெரிய கௌரவம் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ஆனால் ஒரு பொய் கட்டமைப்பை உருவாக்கி விட்டாங்க உருவாக்கி விட்டோன்னா எல்லாருமே ஆசைப்படுவாங்க அந்த ஸ்கூலில் கொஞ்சம் குழந்தை சேர்க்கணும் அப்போ நமக்கு பெருமை ஸ்கூலில் குழந்தை படிக்குதா அந்த ஸ்கூலில் சேர்த்தா நமக்கு பெருமை அதனால் அதனால அவங்களோட சேர்த்துருணும் அப்போ அவங்க டிமாண்ட் பண்ணுவாங்க இவ்வளோ கொடுங்க அவ்வளோ கொடுங்க சீட்டுக்குன்னு அதே தான் இங்கே நடந்திருக்கு சரிப்பா அந்த பிஎஸ்பிபி சேர்த்து விட்றதுக்கு அக்கா வந்து டீல் பேசியிருக்கு இவ்வளோன்னு சொல்லிட்டு அந்த வாட்ஸ்அப் சாட் கூட வெளில வந்திருக்கு ஸோ அதில் பார்க்கும்போது ரொம்ப க்ளியராக தெரியுது பிஎஸ்பி ஸ்கூலில் சீட்டு வேணும்னாக்கா அக்காவை டீல் அக்கா அக்காக்கிட்ட ஒரு தனியாக பேமெண்ட் கொடுக்கணும் அக்காவுக்கு ஒரு கட்டிங் சம் சம் லேக்ஸ் கொடுத்தோம்னாக்கா அக்கா சீட்டு வாங்கி தந்துடும் சரி அக்காவுக்கு அவ்வளோ பெரிய இன்ஃப்ளூயன்ஸா எங்க பிஎஸ்பிபி ஸ்கூலோட ட்ரஸ்டியாக அவங்க தாங்க அது இப்போ வைஜி மகேந்திரனுடைய அம்மா ஆரம்பித்த ஸ்கூல் அது ஸோ அந்த ஸ்கூலோட ட்ரஸ்டி அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஒய்ஜி மகேந்திரா நம்ம அக்காவும் அதில் முக்கிய பொறுப்பில் இருந்துச்சு இப்போ இருக்கா எனக்கு தெரியல நமக்கு அப்போ இவங்க குடும்பங்கள் தான் உள்ளே வந்து முக்கியமான பொறுப்புகளை ட்ரஸ்ட்டு தலைமை பொறுப்பில் எல்லாமே இவங்க தான் இருக்காங்க ஒய்ஜி மையத்திற்கு குடும்பத்தினுடைய ஆட்கள் தான் அதில் முக்கியமாக பொறுப்பில் இருக்காங்க அப்போ இவங்களுடைய ஸ்கூலு சரிங்களா முக்கிய பொறுப்புகள் எல்லாமே இவங்க தான் உட்காந்துருக்காங்க அப்போ அந்த ஸ்கூலில் யாருக்கு சீட்டு கொடுக்கணும் குழந்தைகள் வருவாங்க சீட்டு கொடுங்கன்னா குழந்தைகள்கிட்ட அதாவது இவங்க சொல்லுவாங்களே தகுதிப்பாங்கள தகுதி 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 இருக்கணும் பாங்கல அந்த தகுதி வர்ற குழந்தைகள் தகுதி இருக்கா அப்படின்னாக்க எல்கேஜி யூகேஜி வர சைட்ட என்ன நீங்கள் தகுதி இருப்பா அவன் படிக்கிறதுக்காக வரேன் சரிங்க தகுதினே வச்சுப்போமே அப்போ தகுதினா இந்த சம் லாக்ஸ் தான் தகுதிங்களா படிக்க வர்ற பிள்ளைங்கள்ட்ட அவங்க அப்பா அம்மாக்கிட்ட சம் லேக்ஸ் இருக்கணும் உங்களுக்கு கட்டிங் இருக்கணும் அதுதான் தகுதி அப்போ அந்த சீட்டு யாராருக்கு நியாயமாக போய் சேரணுமோ குழந்தைகளுக்கு அதெல்லாம் இவங்க கொடுக்காம சீட்டு ஃபுல்லாகிருச்சு அப்படின்னு சொல்லி சில சீட்டுகளை ஒதுக்கி வச்சுக்கிட்டு அதை பணத்துக்கு இவங்களே பிளாக்கை வைக்கிறது அதாவது நிறைய தேட்டரில் பிளாக்ல டிக்கெட் வைப்பாங்க அது யார் வைப்பாங்கனாக்கா வெளியிலேருந்து யாரோ சம் சம் சம்போசன் அவங்க அந்த டிக்கெட்டை வாங்கி வச்சுப்பாங்க டிக்கெட் முடிஞ்சு போச்சு அப்படின்னாக்கா இந்த பிளாக்ல விற்கிறாங்க வாசல் வைப்பாங்க அல்லது எங்கேயாவது இருப்பாங்க இதுதான் பிளாக்ல டிக்கெட் விற்கிற முறையாக நம்ம பார்த்துருப்போம் இங்கே என்ன நடக்குதுனாக்கா தேட்ரு ஓனரே என்ன பண்ணுறாப்புல பிளாக்ல டிக்கெட் விற்கிறாப்புல இதுதான் இங்கே நடக்குது பிஎஸ்பிபி ஸ்கூலில் அது இவங்க தான் முக்கிய பொறுப்பில் எல்லா பொறுப்புலையும் இருக்காங்க இவங்களே பிளாக்ல அந்த டிக்கெட் அந்த சீட்டை விற்கிறது இத்தனை லட்சம் தான் சீட்டு கொடுப்பேன் ஆனால் ஸ்கூலு வந்து அவங்க பொறுப்பில் இருக்குது அப்போ இவங்க சொல்கிற அந்த பணத்தை இவங்களுக்கே லஞ்சமாக கொடுத்துட்டு இவங்க ஸ்கூல்லேயே நம்ம போய் படிக்கணும் இது எப்படி இருக்கு இது பிரச்சனையானதுனால இந்த ஒரு ஆடியோ வெளியில் வந்துருக்கு ஒரு பர்சன்ட்டு இந்த ஆடியோ ஒரு பெர்சன்ட் இந்த சாட் அப்படிங்கிறது வெளியில் வந்திருக்கு இப்ப இதே மாதிரி வெளியில வராத எத்தனையோ ஆடியோக்கள் இருக்கும் எத்தனையோ பர்சன்ஸ் எத்தனையோ வாட்ஸ்அப் சாட்டுகள் எத்தனையோ மெசேஞ்சர் சாட்டுகள் எத்தனையோ டெலிகிராம் சாட்டுகள் இருக்கக்கூடும் எத்தனையோ பேர் இதே மாதிரி கொடுத்துட்டு பேச முடியாம திருடங்களில் தேல் கொடுத்தது மாதிரி ஐயோ நம்ம காசு கொடுத்துட்டோமே பா காசு கொடுத்து சீட்டு வாங்கிட்டு வாங்குறதுக்காக நம்ம பிளாக்ல கொடுத்தோம் அப்படின்னாக்கா அதாவது சட்டத்துக்கு புறமா கொடுத்தோம்னாக்கா நம்மளை காரிய காலத்துவாங்களே அப்படிங்கிறதுனால திருடங்களை தேர் கொடுத்த மாதிரி எத்தனையோ பேர் கமுக்கமாக இருப்பாங்க அப்போ இந்த வெளிவந்த இந்த ஒரு ஆடியோ வாட்ஸ்அப் சாட்டிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு பேர்கிட்ட அவங்க காசு வாங்கியிருக்காங்க இருபது லட்சம் ரூபாய் கிட்டத்தட்ட இருபது லட்சம் ரூபாய் வாங்கியிருக்காங்க அப்படின்னாக்கா அப்போ இதேமாரி இன்னும் எத்தனை பர்சன்ஸ் இருப்பாங்க யோசிச்சு பாருங்கள் அப்போ ஒரு வருஷத்தில் இவங்க எவ்வளோ சம்பாரிச்சுருக்காங்கனாக்கா இப்போ வெளியில் வந்ததை வச்சு ஒருத்தர் இருபது லட்சம்னாக்கா ஒரு பத்து பேர் இதே மாதிரி எடுத்துங்களா எவ்வளோ பத்து பேர்னா கிட்டத்தட்ட ரெண்டு கோடி ரூபா நான் சொல்கிறது பத்து பேர்கிட்டங்கிறது அப்போ மாதிரி எத்தனை சீட்டு இவங்க விற்றுருக்காங்க எத்தனை பேர்கிட்ட விற்றுருக்காங்க அப்படின்னு தான் எத்தனை கோடிகள் ஒரு வருஷத்துக்கு இவங்க இதே மாதிரி அதாவது சட்டப்படி ஒரு குழந்தைக்கு போக வேண்டிய சீட்டை இவங்க சட்டத்துக்கு புறம்பா அதை ஒழிச்சு வச்சு பிளாக்கில் இந்த மாதிரி அந்த எல்கேஜி எல்கேஜி யூகேஜி சீட்டுகள் இதெல்லாம் இதெல்லாம் வந்து இத்தனை கோடி ரூபாய்க்கு இவங்க விற்கிறாங்கனாக்கா அப்போ இந்த ஸ்கூல் ஆரம்பித்து எத்தனை வருஷம் ஆகுது இத்தனை வருஷமாக இவங்க எத்தனை சீட்டை விற்றுருக்காங்க அப்படிங்கிறது கணக்கெடுத்தாதான் நமக்கு மொத்த புள்ளி விவரங்களை தெரியாது திராவிட கட்சிகள் கல்வியை வியாபாரமாக்குகிறது பிரைவேட்டை இருக்க வேண்டிய கவர்மெண்ட் நடத்துது கவர்மெண்ட் இருக்க வேண்டிய ஸ்கூல்லாம் பிரைவேட் நடத்துது அப்படின்னு சொல்லி கூச்சல் கும்பல் எடுக்கிற சில கும்பல்கள் இருக்கு பார்த்தீங்களா அந்த கும்பல்களெல்லாம் இன்னைக்கு எங்கே கோச்சுங்கிறத கேள்வி இப்போ இவங்க சொல்ற கூட்டுப்படி இந்த பிரைவேட் ஸ்கூலில் இது நடந்த பிஎஸ்பிபி அப்படிங்கிற ஸ்கூலில் சீட்டு வாங்கி தரேன்னு சொல்லி வைஜி மகேந்திரனுடைய பெண்ணாக இருக்கக்கூடிய மதுவந்தியவர்கள் இன்னைக்கு இத்தனை லட்சம் ரூபாய் மோசடி பண்ணியிருக்காங்க கொலை மிரட்டல் விடுத்திருக்காங்க திட்டி இருக்காங்க அடிச்சிருக்காங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் பதிவாயிருக்குல்ல இன்னைக்கு இவங்கலாம் அந்த வெளில வந்து பேசணுமா இல்லையா பாருங்க இந்த கும்பல் தான் இத்தனை வருஷமா அந்த இப்பயே இவ்வளோ லட்சம் இத்தனை வருஷமா எவ்வளோ பண்ணியிருக்கோம் அப்போ இந்த இருந்து இந்த ஸ்கூல்களை வந்து கவர்மெண்ட் வந்து திரும்ப எடுக்கணும் கல்வியை வந்து இவங்களே அப்படி இப்போ பிளாக் சீட்டை வைப்பாங்களா அப்போ இவங்களே ஸ்கூல்லாம் இந்த வேலையெல்லாம் பண்ணுவாங்களா இது எவ்வளோ பெரிய மடத்தனமான வேலை முட்டாள்தனமான வேலை இல்லையா அது தவறான வேலை இல்லையா இப்போ சிதம்பரம் நடராஜர் கோயிலில் கோவிலில் அவங்களே உட்காந்துட்டு உள்ளே தீண்டாமை அவங்களே பண்ணுறது உள்ள காசு வாங்கிக்கிட்டு தான் மேடல ஏற்றுவோம் அப்படிங்கிறது அப்போ உள்ள என்னென்ன வேலையெல்லாம் பண்ணக்கூடாது எல்லா வலையிலும் இவங்களே கோயிலில் வச்சுட்டு பண்ணுறாங்க அதேமாதிரி ஸ்கூலை இவங்க வச்சுட்டு அதெல்லாம் பண்ணக்கூடாது அதே இவங்கெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ அதனால் அறநிலையத்துறைக்கு கீழே அந்த கோவிலை கொண்டு வரணும்னு என்ன நம்ம நியாயம் சொல்கிறோமோ அதேமாதிரி இந்த ஸ்கூலையும் கவர்மெண்ட்டுக்கு கீழே கொண்டு வர வேண்டும் இல்லை என்றால் வருஷம் வருஷம் இதே மாதிரி நிறைய சீட்டுகள் இங்கே விற்பாங்க அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை எந்த நாம் தமிழ் கட்சியை சேர்ந்தோம் ஒரு பையிலையும் காணுமேப்பா ஒரு பயில நானும் வந்து அப்படியே லென்ஸு போட்டு தறி பார்க்குறேன் ஒரு பயில காணும்ப்பா எங்க போய் தெரியல தெரியலவங்கலாம் எங்க அவன் தலையில பிறந்தவங்க எங்களுக்கு வந்து மூளை முன்னூறு கிலோ அப்படியே மூளை வந்து காதவளியே பிதுங்கி தொங்கும் எங்களுக்கு கோவில் கருவறைக்குள்ள அந்த ரைட்ஸ் வந்து எங்க வாழ்க்கை மட்டும்தான் உண்டு ஏன்னா எங்கவா தான் சுத்தமா இருப்பா எங்கவா தான் மாட்டா ஊழல் பண்ண மாட்டா மோசடி பண்ண மாட்டா எங்க இருந்து ஒரு ஹார்ஷான வேல் கூட வராது அப்படின்னு சொல்ற இந்த கும்பல் எங்க எங்க மேல ஒரு எஃப்ஐஆர் நீங்க காமிக்க முடியுமா எங்கவா மேல ஒரே ஒரு எஃப்ஐஆர் காமிக்க முடியுமா எங்கேயாவது நாங்களா போய் சண்டை போட்டுருக்கோம் நாங்களா அசிங்கசியமா பேசின்னு இருக்கோம் நாங்களா குழந்தைகள் தள்ளுபடுக்கிறோம் நாங்களாக ரோட்டில் ஒன்று சண்டை போட்டு இருக்கோம் எங்கள் மேலே ஒரு எஃப்ஐஆர் கம்மெண்ட் உங்களால் எங்கள் எங்கள் இனமே வந்து எவ்வளோ தூய்மையான நலம் தெரியுமா எவ்வளோ சுத்தமாக நலம் தெரியுமா அப்படின்னு சொல்கிற இந்த கும்பல் இந்த அக்கா நம்ம முதுகுந்தியக்கா என்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்களே கேளுங்க ஏண்டா நீ இன்னும் அவ்வளோ பெரிய ஆளா உன் கோயிலுக்கு இருக்காது நீயும் உன் குடும்பமும் ஒட்டு மொத்தமாக உங்களை கூண்டோடு அழிச்சிடுவேன் நீ ஐயங்காருனா நான் எல்லாத்தையும் பார்த்தவன்டா உன்னை வெட்டி கொன்னுடுவேன் இந்த விஷயத்தை வெளியே சொன்னால் உன்னை துண்டு துண்டாக வெட்டி என் ஜாதிக்காரனை முன்னாடியே போட்டுருவேன் இந்த வீடியோவோட ஃபுல் வீடியோ லிங்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மனதமாக பாருங்கள் அந்த பாதிப்புக்குள்ளான கிருஷ்ண பிரசாத் அவருடைய அட்வொகேட்டு தான் பார்த்தீங்க இன்னும் அதிர்ச்சி தரக்கூடிய பல தகவல்கள் ஒரு பேசியிருக்காரு குறிப்பாக ஒரு அஞ்சாறு பேர் தான் கிருஷ்ண பிரசாத்தில் கொடுத்தாங்க கிருஷ்ண பிரசாத் அந்த அமௌண்ட்டை அக்கௌண்ட்டை கொடுத்துருக்காங்க அப்போ திரும்ப ஒரு அஞ்சாறு பேர்கிட்ட வந்து திரும்ப செட்டில்மெண்ட் நடந்திருக்கு இன்னும் ரெண்டு பேருக்கு மட்டும் செட்டில்மெண்ட் நடக்காமல் இருந்திருக்கு அதான் அந்த ஆறு லட்ச ரூபா அதில் ஏற்பட்ட பிரச்சனைகள் தான் இந்த கொலைமன்றல் வரைக்கும் இன்னைக்கு வந்து நின்றுருக்குன்னு வச்சுக்கலாம் அந்த ரெண்டு பேரில் ஒருத்தர் வந்து இஸ்லாமியர் அக்கா என்ன கட்சி பிஜேபி பிஜேபியோட கொள்கை என்ன இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசுவது இஸ்லாமியர்களை இங்கே ஒரு தீவிரவாதிகளாக சித்தரிப்பது அல்லது சமூகத்தின் எதிரிகளாக இஸ்லாமியர்களை சித்தரிப்பது அதன் மூலமாக இஸ்லாமியர்களை அடித்து துரத்துவது அவங்களுக்கு வந்து துன்பங்கள் கொடுப்பது துயரங்கள் கொடுப்பது அவங்க வீட்டை புல்டோசர் வைத்து இடிப்பது அல்லது அவர்களை மதமாறச் செய்வது இதுதான் பிஜேபியினுடைய அடிப்படை கொள்கை அந்த கொள்கையுடைய பாஜக கட்சியில் உள்ள ஒரு முக்கியமான ஆள் தான் நம்ம அக்கா மதுவந்தி அக்கா பிஜேபிக்கு ஏதாவது பயங்கரமாக ஓட்டெலாம் கேட்டாங்கன்னு வச்சுங்களேன் அப்படியாப்பட்ட கட்சியில் இருக்கிறவங்க நீங்கள் ஒரு இஸ்லாமியர் காசு கொடுக்குறா அப்படின்னு சொன்னால் நீங்கள் வேணான்னு சொல்லியிருக்கணும் எதுக்கு டக்குன்னு அவர்கிட்ட காசு வாங்கினேன் உங்களோட கை கூசல அப்போ வெளியில் பேசுறது ஒன்று உள்ள செய்கிறது ஒன்று என்னக்கா ஒன்றும் இல்லைங்க துட்டு அப்படின்னா டக்குன்னு தட்டை நீட்டுருவாங்க நம்ம ஆளுக அந்த குரூப் தான் அப்படி குரூப் தான் வச்சுக்கலேன் அதனால துட்டு அப்படின்னா அக்காவும் தட்டை நீட்டிருச்சு அது இஸ்லாமியரோ கிறிஸ்தவரோ அது வந்து பார்ப்பனர் இல்லாதவரோ அதெல்லாம் பிரச்சனை இல்லை துட்டு அவ்வளோதான் எங்கிட்டாலும் தட்டை நீட்டுவாங்க இப்போ பிரச்சனை என்னென்னா குறிப்பாக அந்த இஸ்லாமியருக்கு கொடுக்காம இருக்கிறதுனால காரணம் என்ன பிங்குன்னு பார்க்கணும்னாக்கா இப்போ இதை வச்சு அக்கா கண்டிப்பாக ஒரு கலவரத்தை ஏற்படுத்த முயற்சி பண்ணலாம் ஒரு வேலை எனக்கு பிஜேபி கட்சியில் அக்கா இருக்காங்க அப்படிங்கிறதுனால இது வந்து ஒரு ஹிந்து முஸ்லீம் அப்படிங்கிற போர்வையில் எனக்கு எதிராக அந்த பாருங்கள் இஸ்லாமியர் வந்து இப்படி ஒரு பொய் பரப்புரை பண்ணுறாரு அப்படின்னு சொன்னோன்னே அதான் நம்ம சும்மா இருக்காங்களே வாய வாடகை கொடுத்ததுங்கன்னா அண்ணன் நம்ம அண்ணன் அர்ஜுன் சமத்தன் இருக்காப்புல அப்புறம் அந்த அண்ணாமலை ரெண்டு இல்லை ப்ரெஸ் மீட் கொடுத்துருவாப்லே பொய் பிள்ளை விட்டு அவர் இருக்காப்புல டக்னூர் ஸ்பேசஸ்ஸு அப்புறம் க்ளப் ஹவுஸ் மீட்டிங்கு அப்புறம் ஒரு ப்ரெஸ் மீட்டு அண்ணன் அண்ணாமலையை வச்சு ஒரு ஹிந்து முஸ்லீம் பாருங்கள் ஹிந்துக்களுக்கு எதிராக இந்த முஸ்லீம்ஸ் வந்து இப்படி ஒரு தவறான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடு புகாரை கொடுத்துருக்காங்க ஹிந்துக்களுக்கு எதிரான ஒரு ஆட்சி நடக்குது தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ ஒரு இஸ்லாமியரோ கிறிஸ்தவர் உள்ளே கொண்டு வந்து இந்து முஸ்லீம் அல்லது இந்து கிறிஸ்தவர் பிரச்சனையை மாற்றுறதுல அவங்க ரொம்ப குறிக்களாக இருப்பாங்க அப்போ இதை அப்படி பிரச்சனையை மாற்றிட்டு அவர் கொடுக்க வேண்டிய காசு நம்ம ஆட்டையை போட்டுக்கலாம் இப்போ இந்த ஆறு லட்சமா இருக்கு இல்லைங்களா ஆறு லட்சம் நம்ம பேச ஆட்டை போட்டுக்கலாமே என்ன பிரச்சனை இருக்கும்போது பிரச்சனை வந்தால் பிஜேபி வந்து பார்த்துக்க போது முட்டு கொடுக்குறது அதுவும் சொல்லிட்டு இருக்கா அதுக்கு மேலே நம்ம என்ன காவல ஏன் அப்படின்னாக்கா பாஜக அப்படிங்கிறது பார்ப்பனர்களை பாதுகாக்கிற கட்சி பாஜகனா பாரதிய ஜனதா பார்ட்டியில் பாரதிய ஜனதா கட்சி கிடையாது பார்ப்பனர்களுக்கு பார்ப்பனர்கள் ஜனதா கட்சி புரியுதுங்களா உங்களுக்கு அதனால பார்ப்பனர்களில் செஞ்சாலும் அவர்களுக்கு பாதுகாப்பாக இருந்து அவர்களை பாதுகாக்க வேண்டியது பாஜகனுடைய பொறுப்பு இந்த கட்சியினுடைய கொள்கை அதுதான் அதனால் பிறப்பின் அடிப்படையில் நான் இந்த ஜாதி அதனாலயே நான் ரொம்ப யோக்கியமானவன் நான் ரொம்ப புனிதமானவன் நான் எந்த தவறும் செய்யாதவன் அப்படின்லாம் கிடையாது இன்னைக்கு ஏதோ இந்த ஒரு ஆடியோ வந்ததினால நமக்கு ஒரு மதுவந்தி மாமியும் நீ தெரிஞ்சிருக்கு ஒரு வீடியோ வாட்ஸ்அப் வீடியோ கால் வந்ததுனால ஒரு ராகவன் மாமாலும் தெரிஞ்சிருக்கு இதே மாதிரி எங்கிட்டருந்து எத்தனையோ வெளிவராத வா இது ஆடியோ கால்ஸ் இருக்கலாம் வாட்ஸ்அப் வீடியோ கால்ஸ் இருக்கலாம் வாட்ஸ்அப் சாட்டுகள் இருக்கலாம் வெளிவந்தால் தான் இன்னமும் எத்தனை மதுவந்தி மாமிகள் அங்கே இருக்காங்க எத்தனை ராகவன் மாமாக்கள் அங்கே இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம தெரிய வரும் அதனால் பொறுத்திருந்து பார்ப்போம் அது நாம் ஒன்றும் செய்ய போகிறதில்லைங்க சங்கிகளை பேசவிட்டு சைலண்ட்டாக இருந்தால் சரிக்கி விடுவார்கள் என்பது சரித்திரம் அந்த சரித்திரம் தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு நாம் அந்த சரித்திரத்துக்கான சாட்சியங்களெலாம் நம்ம உக்காந்துருக்கோம் அப்படிதான்